இப்போது நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது சங்கீத சங்கீதங்களின் புஸ்தகம் 101:2. சங்கீதம் 101:2. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ சர்ச்சில் இல்லை, நீங்கள்லாம் எங்கே போக போகிறீங்க? அவங்கவுங்க வீட்டில். என் வீடு, தாவீது சொல்லுகிறார், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்கிறார். பாருங்க, எவ்வளோ நல்ல ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் கையை வைத்து, என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இந்த வசனத்தை சொல்லுங்களேன். நெஞ்சில கையை வைத்து, இருதயத்தில் கையை வைத்து, என் வீட்டிலே, அதை அழுத்தமாக சொல்லுங்க, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வீட்டில் எத்தனை சூழ்நிலைகள் வருது இல்லையா? கணவனோடு பழகுறீங்க, பிள்ளைகளோடு பழகுறீங்க, என ஜன பந்துக்கள் வந்து விடுவார்கள், உற்றார் உறவினர் வந்து விடுவார்கள், பெற்றார் வருவார்கள், சகோதரர்கள் வருவார்கள், மற்ற தெரிந்தவர்கள் வருவார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்ம வீட்டில் நம்மை சந்திக்கும்படி வருவார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? உத்தம இருதயம். பேச்சு உத்தமமாக இருக்க வேண்டும், செய்கை உத்தமமாக இருக்க வேண்டும். உங்ககிட்ட கடன் வாங்க வர்றாங்க, என்ன சொல்லி அனுப்புவீங்க? ஐயோ, எனக்கு எந்த காசுமே இல்லை, எனக்கு கூட வாங்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் எனக்கு தர்றதுக்கு இல்லை அப்படின்னு தானே சொல்லி அனுப்புவீங்க? ஆனால் எங்கே இருக்கும்? பெட்டியில் பணம் இருக்கும், பீரோவில் பணம் இருக்கும். நான் என்ன செய்யலாம்? அவங்க கேட்குறது எல்லாம் கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் அதில், அவங்க கேட்குறதுல கொஞ்சத்தை கொடுத்து, எனக்கு இவ்வளோதான் தர முடியும் அப்படின்னு கொடுத்து அனுப்புனீங்கன்னா, என் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? எப்படி? எந்த இருதயம்? உத்தம இருதயம். கத்தர் பார்க்கிறார். ஆமாம், பாருங்க, அது கீழே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் சங்கீதக்காரன், தீங்கான காரியம், 3வது வசனத்தில், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அவர் அந்த வீட்டுக்குள்ள உத்தமத்தை விட்டு விலகி ஜீவிக்கிற சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 4வது வசனத்தில் மாறுபாடான இருதயம். அடுத்தது 7வது வசனத்தில் கபடு. அந்த அதே வசனத்தில் இன்னும் பொய் சொல்லுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 8வது வசனத்தில் அக்கிரமக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது, கபடு இருக்கிறது, மாறுபாடான இருதயம் இருக்கிறது, தீங்கான காரியம் இருக்கிறது, பொய் சொல்லுகிற காரியம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. இதெல்லாம் கிரமத்தை மிஞ்சி நடக்கிறது அக்கிரமம். இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஹாலேலூயா. அப்புறம் கேட்கிறார், அதுக்கு முந்தி கேட்கிறார், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? அதுக்கு முந்தின வார்த்தை, உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன். உத்தமமும் வேணும், விவேகமும் வேணும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கடன் வாங்க வந்துட்டாங்கன்ட்டு எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு நான் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் விவேகமாக, உத்தமமான வழி தான், அதில் எப்படி இருக்க வேண்டும்? விவேகமாயும் இருந்து கொள்ள வேண்டும். அப்படி நடப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போது கூப்பிடுகிறார் கர்த்தரே, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு வர முடியுமா? ஃப்ரெண்ட் ரூமில் வர முடியுமா? சமையல் அறைக்குள்ளே அவர் வர முடியுமா? படுக்கை அறையில் அவர் வர முடியுமா? சிந்தித்து பாருங்கள், நம்ம வீடு எப்படி இருக்கிறது? என் வீடு, எங்கள் வீட்டுக்காரர் தான் கட்டினார், அவருடைய வீடுன்னு நினைக்காதுங்க. அது நீங்கள் குடியிருக்கும் வரைக்கும் அது யாருடைய வீடு தான்? என் வீடு. என் வீடு சின்ன வீடாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம், மெத்த வீடாக இருக்கலாம், குடிசை வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், மண் வீடாக இருக்கலாம். அது எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இருதயம் உத்தமமாக இருக்கிறதா? கத்தர் அங்கே வர முடியுமா?
என் வீட்டுக்குள் இயேசு வந்து உலாவ முடியுமா? இயேசு வந்து தங்க முடியுமா? இயேசு வந்து வாசம் பண்ண முடியுமா? இயேசு உங்களோடு ஒரு ரகசியத்தை சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த முடியுமா? அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் அவரோடு உறவு வைத்திருக்கிறீர்களா? உத்தம இருதயம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உத்தமத்தோடு இருக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. கணவன்டத்தில் எத்தனை நேரம் போய் சொல்லிடுறோம் இல்லையா? சொல்லிடுறீங்களா? பிள்ளைகளிடத்தில் எத்தனை போய் சொல்லிடுறோம் இல்லையா? சொல்லிடுறீங்களா? கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். இப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. தேவண்ட பிள்ளைகளை இதை நிதானித்து அறிந்து குறைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதற்காக தான் இந்த எச்சரிப்பு, அதற்காக தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வருகிறது. அப்படியே இப்படியே ஓட்டிக்கிட்டே போகலாம், காலத்தை ஓட்டிக்கிட்டே போகலான்னு நினைக்காதுங்க. என்னைக்கும் இப்படி இருக்காது. நம்முடைய வீடு காலங்கள் இப்படி இருக்காது. கர்த்தருடைய எச்சரிப்பு இப்படி கிடைக்காது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு இப்படி இருக்க முடியாது. இந்த நேரத்திலே கர்த்தர் அந்த 101 சங்கீதம் நீங்கள் வீட்டில் போய் உட்கார்ந்து தெளிவாக படித்து பாருங்கள். அதில் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அத்தனையும் விட்டுவிட வேண்டும். அவர் நிறைய சொல்லுகிறார். 3 கடைசி வரைக்கும் சொல்லுகிறார். அநேக காரியம் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். ஆனால் நான் என் வீட்டில் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு இருப்பேன். வருகிற குறைகள் வரும், நான் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். எல்லாத்துலேயும் நாம் உத்தமத்தோடு இருந்து இருக்க முடியாது. சில நேரங்களில் தவறுகள் வந்துவிடும், சர்க்கல்கள் வந்துவிடும், மீறுதல்கள் வந்துவிடும், வராமல் இருக்க முடியாது. வாழ்க்கை பயணத்தில் அதெல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை தேவனிடத்தில் உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி ஒரு உத்தம இருதயத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. நீங்கள் உத்தமமாய் ஒரு காரியத்தை செய்யும் போது, வசனத்தின்படி செய்யும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் போது, அவருடைய ஆலோசனையின்படி செய்யும் போது, நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. இதற்கு உதாரணமாக பாருங்க, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5, ஒரு எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். அனனியா சப்பீரால் 2 கணவன் மனைவி இருந்தார்கள். அவர்கள் அந்த நாட்களில், அப்போஸ்தலர் நாட்களில், தங்களுடைய சொத்து சுகங்களெல்லாம் வீடுகளெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி ஒரு பழக்கம் அந்த நாட்களிலே இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தினரும் இந்த தம்பதிகளும் என்ன செய்தாங்கன்னா, தங்களுக்கு உரிய சொத்து சுகங்களெல்லாம் விற்றாங்க. விற்றுட்டு வீட்டில் கொண்டு வந்தாங்க. விற்றது வெளியில் போய் வேற ஆளுக்கு தானே விற்றுருப்பாங்க. விற்றுட்டு அந்த கிரயத்தை வீட்டில் கொண்டு வந்தாங்க. வீடு இப்போ வீட்டுக்குள்ளே நான் சொன்னேன்ல, என் வீடு என்று. இந்த என் வீட்டுக்குள்ளே அந்த அனனியாவும் சப்பீராலும் வந்தார்கள். வந்து பணத்தை வைத்து பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன எண்ணம் வந்தது என்று தெரியவில்லை. யாருக்கு முந்தி இந்த யோசனை வந்தது என்று தெரியவில்லை. இருவரும் ஒருமனப்பட்டு விட்டார்கள். எதற்காக என்றால், இந்த பணத்திலே ஒரு பங்கை எடுத்து வஞ்சித்து வைத்துவிட்டு ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கும்படியாக இருவரும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டார்கள். பேசிக்கொண்டது மட்டுமல்ல, அது செய்தார்கள். இப்போது அனனியாதான் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பேதுருவிடத்திலே போகிறார். போகும்போது போன உடனேயே பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார், நீ உன் நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் என்று கேட்டார். 3 படியுங்கள். மைக் இல்லை. அப்ப இந்த வீட்டுக்குள்ள என்ன வந்து விட்டது? சாத்தான் வந்துட்டான். சாத்தான் இருதயத்தை நிரப்பி விட்டான். சாத்தான் இருதயத்தை நிரப்பி விட்டபடினால அங்கே என்ன வந்தது? பொய் வந்தது. இப்போ 101 பாருங்க, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 பொய் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ள. பொய்யே வாய் எடுத்த உடனே பொய் சொல்றவங்க சிலர் உண்டு. அதை தேவன் அருவருக்கிறார். அது உத்தமமான இருதயமா இருக்க முடியாது. இந்த வீடு உத்தமமா இருக்க முடியாது. கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாது. அவரை அழைக்க முடியாது. பாருங்க,
நீ பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொல்லும்படி. யாரிடத்துல போய் சொன்னாங்க? பேதுருடத்துல அல்ல, யாரிடத்துல? ஊழியக்காரர்களிடத்துல அல்ல, பரிசுத்தாவியிடத்தில் போய் சொல்லிவிட்டார்கள். அவருக்கு தெரியுமா தெரியாதா? தேவன் அறிவாரா? இந்த காரியத்தை அறிய மாட்டாரா? நிச்சயம் அறிவார். என்றாலும் அவர் அவன் வந்து பொய்யை சொல்லுகிறான். பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ பொய்யான காரியம், பொய்யான செயல்பாடுகள், பொய்யான வார்த்தைகள் நம்ம வருவதற்கு முன்னாக யார் இருதயத்தை நிரப்புகிறது? சாத்தான் இருதயத்தை நிரப்பி விடுகிறான். இது சாத்தானுடைய சரக்கு, பொய். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? உடனே அதே அத நாலாம் வசனத்துல தான் சொல்லுகிறார், அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். ரெண்டாம் வசனத்துல வஞ்சனை வந்தது, வஞ்சித்து எடுத்து வைத்தான். இருவரும் ஒரு மனப்பட்டு மனைவி அறைய இந்த அனனியா எடுத்து வைத்தான். மனைவியாவது சொல்லியிருக்கலாம், இல்ல எங்க நம்ம ஆண்டவருக்காக கொண்டு கொடுக்கிறோம் இந்த காணிக்க, இது ஆண்டவருடைய ஊழியக்காரிடத்துல நம்ம கொண்டு கொடுக்கிறோம், இதை நம்ம வஞ்சிக்க கூடாது எடுக்க கூடாதுன்னு அவ சொல்லியிருக்கலாமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லியிருக்கலாம். ஏதேனும் இதுதான் நடந்தது. அவ இவ சாப்பிட்டு அவனுக்கும் கொடுத்துட்டா. இங்க இவன் எடுத்து வச்சா அவளும் ஒன்றும் சொல்லல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு வஞ்சித்து எடுத்தாங்க, பொய்ய சொன்னாங்க. யார் இடத்துல போய் சொன்னாங்க? பரிசுத்த ஆவியிடத்தில் போய் சொன்னார்கள். நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். உடனே நடந்த காரியம் பயங்கரமான காரியம். விழுந்து என்ன செஞ்சிட்டான்? இந்த பேதுருடைய பாதத்திலே விழுந்து செத்து போனான். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? அந்த நாட்களிலே வஞ்சிக்கிறவர்களுக்கும் பொய் சொல்லுகிறவர்களுக்கும் வந்த தண்டனை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. சபைக்குள்ளே அப்படி பயங்கரமான காரியங்கள் நேரிட்டது. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எடுத்து அடக்கம் பண்ணியாச்சு. இது யாருக்கு சொல்லல? மனுஷன் இந்த புருஷன் இறந்த காரியத்தை யாருக்கு சொல்லல? யாருக்கு சொல்லல? மனைவிக்கு சொல்லல. அவளுக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுத்து அவளும் வர்றா. அவளும் வந்ததும் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு நடந்ததை தெரியாமல் அவள் வருகிறாள். அப்போது பேதுரு அவளை நோக்கி கேட்கிறார், நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? அப்போ அவளாவது சொல்லியிருக்கணும், கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு செலவுக்கு வேணாலும் சரி, கர்த்தருடைய காரியங்களே சொன்னாலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே சொன்னாலும் சரி, உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொன்னாலும் சரி, அயலாரிடத்தில் சொன்னாலும் சரி, உங்க பெற்றார் அயல் உறவினர்கள் யாரிடத்தில் சொன்னாலும் சொல்லி, பொய் வார்த்தைகளை நீங்கள் பேசாதீர்கள். கர்த்தரதை அருவருக்கிறார். பொய் சொல்லுகிறவன் கண்முன் நிலை நிற்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் இந்த காரியத்திலே ஜாக்கிரதையா இருப்போம். அப்போ பேதுரு சொல்றார் 9வது வசனத்துல, பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனுடைய அடக்கம் பண்ணின கால்கள் இப்போது வந்திருக்கிறது, உன்னையும் கொண்டு போவார்கள். அவளும் கீழே விழுந்து செத்து போயிட்டாள். எவ்வளோ பயங்கரம்! ஒருவேளை இந்த நாட்களிலே சடுதியாக இப்படிப்பட்ட தண்டனை நேரிடாவிட்டாலும் ஆத்துமா செத்து கொண்டே இருக்கிறது. ஆத்துமாவில் ஒரு விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. தேவனுடைய முகத்தை பார்த்து சந்தோஷமாய் துதிக்க முடியவில்லை. ஆடல் பாடல் கம்பீரமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியவில்லை. பரிசுத்தாவிக்குள் கழிகூற முடியவில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களை சேர்த்து சேர்த்து அறிக்கையிடாமல் உள்ளத்திலே வைத்திருக்கிறபடியினாலே இருதயத்தில் உத்தமமும் இல்லை. உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை.
உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உத்தம இருதயம் நமக்கு எப்போதும் வேண்டும். ஆனால் முதல்ல சொன்ன போறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாரிடத்தில் என்ன குறை இருந்தாலும் கர்த்தர் காண்கிறார். ஆகினால் அந்த என்ன தவறோ குறையோ எது இருந்தாலும் சரி, தீங்கான காரியமோ கபடோ பொய்யோ திருடுகிற காரியமோ எது இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள். நீங்கள் அறிக்கையிடாத பாவம் உங்களோடே கூட வந்து கொண்டே இருக்கும். உங்கள் இருதயத்தில் அப்படி கரை படித்து விடும், சந்தோஷம் எடுபட்டு போய்விடும், கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு விலகி போய்விடும். பரிசுத்த ஜீவியத்தில் நீங்கள் வளர முடியாது. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உலாவவும் முடியாது. ஹல்லேலூயா. இந்த நிலைமை நம்ம யாருக்கும் இருக்கக்கூடாது. யாருக்கும், யாருடைய வீட்டுக்குள்ளும் இது இருந்து விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உண்மை சொன்னால் கொஞ்சம் நெருக்கம் வரும், கஷ்டம் வரும், திட்டுவாங்க, ஏதோ நம்மளை கேவலமாக பேசுவாங்க, பரவாயில்ல, அதை பொறுத்துக்கொள்ளுங்கள், சகித்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக வசனத்துக்காக நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம்னு கண்ணை மூடி பார்த்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடலாமா? ஹல்லேலூயா. குறை இல்லாமல் யாரும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். கோபம், எரிச்சல், பொறாமை, கபடு, பெருமை இதெல்லாம் வந்து விடுகிறது அல்லவா? மற்றவர்களை நான் விட நான் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் உங்கள் கணவனை அற்பமாக பேசுறது, அற்பமாக சொல்றது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து எடுத்து போடுவோம். கண்களை மூடி, இசப்பா நீ கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா, சுத்தம் பண்ணுங்கப்பா, கேளுங்க, மனஸ்தாபத்தோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுத்தமாக்கும்படி விரும்புகிறார், உத்தம இருதயத்தை தரும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டிலே அவர் வந்து தங்கும்படி விரும்புகிறார், உலாவும்படி விரும்புகிறார், உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வித்து உங்களை மேன்மைப்படுத்தும்படி விரும்புகிறார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் உங்களிடத்திலே என்ன நாள் கணக்காக வருடக்கணக்காக அது வந்து கொண்டே இருக்கிறபடினாலே அதை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியவில்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, ஆவியிலே நிறைந்திருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவே, உம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவுவீராக. கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டீரே. இயேசுவே, நாங்கள் செய்கிற தவறுக்காக, நாங்கள் செய்த குற்றம் குறைவுகளுக்காக கல்வாரி சிலுவிலே நீ நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, உடைக்கப்பட்டீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறமே நீர் பாடுபட்டீரே ஆண்டவரே. வஞ்சனைகளை எடுத்து போடுமையா, கபடுகளை எடுத்து போடுமையா, பொய்யான வாழ்க்கையை வார்த்தைகளை எடுத்து போடுமையா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெருமை வேண்டாமையா, முற்றிலும் நீக்கிவிடும், முற்றிலும் நீக்கிவிடும் ஆண்டவரே. சுத்தமாக்குமையா, சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பீராக, உத்தம இருதயத்தை தந்து விடுவீராக. அது உம்மால் தான் முடியும், எங்கள் சொந்த பலத்தினாலே முடியாது. கர்த்தாவே, நீர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வீட்டிலே நாங்கள் உத்தம இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொள்ள கிருபை தாரு. ஸ்தோத்திரம். தேவனிடத்திலே போய் சொன்ன அனனியா சப்பீராளை போல வஞ்சித்து எடுத்து இருவரும் ஒருமனப்பட்டு வஞ்சித்து கர்த்தருடைய காரியங்கள்ல இருக்கிறது போல இருக்கவே வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காணிக்கைகளிலோ தசம பாகங்களிலோ எந்த காரியத்தை வஞ்சித்தார்களோ அவைகளெல்லாம் மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னித்து உயிர்ப்பித்து பிரகாசிப்பித்து உத்தம இருதயத்தை தந்து இந்த பிள்ளைகளை மேன்மையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், பரிசுத்த பாதையிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உத்தம உத்தமனுக்கு நீ துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், மேன்மையாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த காரியத்திலே நாம் நம்மை கவனம் செலுத்துவோம். ஒன்று கூட நம்ம ஆசீர்வாதங்களை கேட்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி கேட்கிறோம், பணம் வேணும்னு கேட்குறோம், சொத்து சுகங்களை கேட்கிறோம்,
நம்முடைய ஒரு ஒன்று குறைவுபட்டால் எவ்வளவோ வேதனைகள் கஷ்டங்கள் வருது. எல்லாமே இல்லை, எல்லாமே இருக்குது ஒரு பக்கம். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்களிலே நிர்விசாரமாக இருந்து விட்டோமானால் பரிதாபம். ஒருவேளை பணம் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம், ஒரு நெருக்கம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை, அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். பசிப்பட்டினி வரும்போது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த ஆத்மா பசிப்பட்டினியாக இருக்கும்போது, ஆத்மாவில் இப்படிப்பட்ட கேடுகள் வரும்போது அது மிகவும் பரிதாபமாய் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வீட்டை குறித்து நாம் இது என்ன, யாருடைய வீடு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது? என் வீடு, சொல்லுங்க பார்க்கலாம், என் வீடு. இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சந்தோஷம்தானா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வீட்டை குறித்து நாம் பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசனின் புஸ்தகம், ஏசாயா 56 7 வசனம். ஆமென். என்னுடைய வீடுன்னு யார் சொல்லுகிறது? இது என் வீடுன்னு யார் சொல்றா? யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழப்பணுவேன். என் ஜப வீடு, ஹல்லேலூயா. சொல்றதுக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமென், சொல்லி பாருங்களேன். என் ஜப வீடு, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜப வீடு கொண்டு வந்து என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். மகிழக்கூடிய இடம் எது? அவருடைய ஜப வீடு. ஹல்லேலூயா. ஜப வீடு எனப்படும், இங்கதான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. பணம் வந்தோடனே மகிழ்ச்சி அல்ல, சொத்து சுகம் ஒரு ஏக்கர் வாங்கிட்டோம் மகிழ்ச்சி அல்ல, அதெல்லாம் போயிடும் இல்லையா? வெள்ளம் வந்து கொண்டு போயிருச்சு, ஓகி புயல் கொண்டு போயிருச்சு, மகிழ்ச்சி எங்கே தான் கிடைக்கும்? இங்கே தான் கிடைக்கும், என் ஜப வீட்டிலே. ஹல்லேலூயா. என் ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ ஆச்சரியமான தேவன், எவ்வளோ அற்புதமான தேவன். நாம் மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, கலங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, பதறி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும்படியாக நம்மேல் அன்பு வைத்து கல்வாரி சிலுவையிலே பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு ஜீவனை கொடுத்து நமக்கு இந்த மகிழ்ச்சியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவருடைய ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவளை மகிழ பண்ணுவார். நம்ம எத்தனை நேரம் ஆண்டவருடைய சமூகத்தை ஞாயிறு ஆராதனை அசட்டி விட்டு போகிறோமே, விருந்து வீட்டுக்கு சில நேரம் போயிடுறோம், பிரயாணமாக போயிடுறோம் இல்லையா? அப்போ அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம அசட்டையாக இருந்து விடக்கூடாது. நாமும் நம்முடைய குடும்பமும் தேவனுடைய வீட்டிலே வர வேண்டும். அவர் மகிழ பண்ணுவார். உங்களை சந்திக்கிற நேரம், உங்களோடு பேசுகிற நேரம், உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆலயத்திலே வந்து அவர் தேடிக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இல்லை, அன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. தேவனுடைய சபை கூடி வருதல் மிகவும் முக்கியமானது, விசேஷமானது, ஆசீர்வாதமானது. ஆமென். அதை விட்டுவிடக்கூடாது. இன்னும் குறித்த நேரத்திலே வரவும் பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு தான் நிறைய வேலை வருது, உண்மைதான், பல கஷ்டங்கள் இருக்கிறது தான். நம்ம முந்தின நாளே கொஞ்சம் கொஞ்சம் செய்து வச்சுக்கணும். நிறைய காரியங்களை முந்தின துணி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும், பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும், பைபிள் பாட்டு புஸ்தகம் எல்லாம் எடுத்து ரெடியாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் என்னென்ன காரியங்களை முந்தின இரவு செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்து வைத்து விட வேண்டும். சீக்கிரமாக வேகமாக புறப்பட்டு வர வேண்டும். குறித்த நேரத்தில் வந்து இங்கே முழங்கால் படியிடுகிறவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லை என்று இல்லை,
ஹலலூயா. என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். யாருக்கெல்லாம்? சகல ஜனங்களுக்கும், ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, வியாதிப்பட்டவர்களுக்கு, மனபாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கலங்கி தேங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு, என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கிறவர்களுக்கு, தற்கொலை செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களுக்கு, அநேகர் தற்கொலை எண்ணத்தோடு வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தற்கொலை எண்ணம் மாறி போய்விட்டது. யார் மாற்றினது? அவருடைய ஆலயத்தில் வந்தபோது கத்தர் மாற்றினார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! எத்தனையோ பேர் பலவீனத்தோடு வருகிறாங்க, போகும்போது சுகத்தோடு திரும்பி போகிறார்கள். ஹல்லேலூயா, சுகம் தருகிறார். எத்தனை முறை நாம் இதையெல்லாம் அனுபவிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை என்ன சாட்சியாக சொல்லுவதில்லை, அதை அப்படி அப்படியே அமைக்கி வச்சுக்கிறோம் இல்லையா? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். சகல ஜனங்களுக்கும். நாயக்காரன் ஆலயத்தில் வந்தான் பார்த்தீங்களா? வந்து அவன் ஆயக்காரன், இந்த பரிசேயன் ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்கிறான். நாயக்காரன் மார்பிலே அடித்து கொண்டு வானத்தையும் கண்களை ஏறெடுக்க துணியாமல், அவன் இவ்வளவுதான், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின உள்ளத்தோடு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று கேட்டான். அவன் நீதிமானாக திரும்பி போனான். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஜெப வீட்டில் வந்து ஜெபிக்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆயக்காரன் நீதிமானாய் திரும்பி போனான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். உன் பாவத்தை அவனை விட்டு விலக்கி அனுப்பினார். சூம்பின கையுடையவன் ஒருத்தன் அங்கே வந்திருந்தான் அந்த ஆலயத்தில். கையை இயேசு சொன்னார், கையை நீட்டுன், மறுக்கை போலமா. எத்தனை வருஷமா அந்த சூம்பின கையோடு அந்த ஆலயத்துக்கு வந்து வந்துட்டு போயிட்டே இருந்தான். ஆனால் இயேசு அன்னைக்கு பார்த்தாரு, கையை நீட்டுன்னு சொன்னார். அவன் கை மறுக்கை போல ஆயிடுச்சு. சாசுகளை துரத்தினார். எத்தனை அற்புதங்களை, அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்போ அப்படியானால் ஆலயத்திலே அத்தனை நன்மைகளும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு நன்மை கிடைக்கிறது, சரீரத்துக்கு நன்மை கிடைக்கிறது, ஆவியிலே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நம்முடைய பெருமூச்சு நீங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் இந்த ஜெப வீட்டிலே செய்கிறார். சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. பெரியவங்க, சின்னவங்க, படித்தவங்க, உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, பணக்காரங்க, யாருன்னு கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களை மகிழ்ச்சியை மகிழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது யாருடைய வீடு? ஜெப வீடு. யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடமுள்ள குண்டில் அந்த ஊழிய அந்த சபையாரெல்லாம் சேர்ந்து கட்டி வச்சிருக்காங்க. நாங்கள் வரக்கூடாதுன்னு யாரையும் நம்ம விளக்குறோமா? வாசலெல்லாம் திறந்துருக்கு. யார் வேணால் வரலாம், யாருக்கும் வரலாம். பிச்சைக்காரங்க வர்றாங்க, குஷ்டரோகி பொருந்தவங்க வர்றாங்க, எல்லாரும் ஓடி ஓடி வர்றாங்க இல்லையா? எல்லாருக்கும் ஜெப வீடு, சந்தோஷமான இடம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வீட்டை குறித்து நான் பார்க்கலாம். அதாவது யோவான் சுவிசேஷம் 14:2. யோவான் 14:2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இது யாருடைய வீடு? யாருடைய வீடு? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், இவ்வளோ சங்கடமா. எனக்கு தர வேண்டாம். யாருடைய வீடு? கொஞ்சம் இவ்வளவுதான் சத்தமா. ஹல்லேலூயா. இப்ப விட்டுட்டு பேச விட்டுட்டேன், எவ்வளவு சத்தமா பேசிட்ட, சத்தமா எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமா சொல்லுங்களேன். என் பிதாவின் வீடு, என் பிதாவின் வீடு. சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் வீடு. அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் நம்ம இன்னும் போய் பார்க்கல. எங்கள் வீட்டுக்கு என்ன போயிட்டு வந்திருக்கீங்களா யாராவது? பிதாவின் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் இருந்தீங்க, ஜெப வீட்டுக்கு வந்தீங்க, பிதாவின் வீட்டுக்கு எப்போ போகிறது? போயிருக்கீங்களா யாராவது? சிலர் ஆண்டவர் தரிசனத்தில் கொண்டு போகிறார், சொப்பனத்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படியெல்லாம் காட்சிகள் கண்டவர்களும் உண்டு. நீங்கள் யாராவது அப்படி அனுபவங்களும் இருக்குமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ பிதாவின் வீடு
அது எவ்வளவு மகிழ்ச்சியான இடம் இல்லையா? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் வீடு, அதுக்கு சேத்தாப்பில் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 5 முதலாவது வசனம். கட்டப்பட்ட இது என்ன வீடு? இது என்ன வீடு? ஆஹா, இதுவும் சங்கடமா, சத்தமா சொல்லுமா. நித்திய வீடு. என்ன வீடு? நம்ம வீடெல்லாம் போயிடும். ஐயோ, நம்ம வீட்டை யாராவது எடுக்க வர்றாங்க அல்லது ஜப்திக்கு போகுதுன்னா என்ன சங்கடம் இருக்கும் இல்லையா? எந்த வீடு? மண்ணு வீடு, நம்ம கட்டின வீடு. இருதயமே அங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? என் வீடுன்னு உங்க படிச்சோம் இல்ல, எல்லாம் அங்கதான் இருக்கு. இருதயம் இப்ப எங்க இருக்கணும்? நித்திய வீட்டுக்கு நேராக இருக்க வேண்டும், பிதாவின் வீட்டுக்கு நேராக இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்க இருதயம் எங்க இருக்குமோ அங்கே உங்கள் பொக்கிஷம், பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப பரலோகத்தை குறித்த சிந்தை உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரம வாசஸ்தலம், பரிசுத்தமான இடம், கண்ணீர் இல்லாத இடம், வேதனை இல்லாத இடம், வியாதி இல்லாத இடம். எப்போ சேர்வேன் எந்த வீட்டில்? அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் பாடி இருக்கிறாங்க. எப்போ சேர்வேன் விண் வீட்டிலே. இப்ப அந்த பாட்டை கேட்டாலே மரண வீட்டுல பாடுற பாட்டுன்னு யாரும் பாட மாட்டாங்க. அப்படித்தானே? இது மரண வீட்டுல பாடுற பாட்டு நம்ம பாடக்கூடாது. பாடி பார்க்கலாமா? பாடி பார்க்கலாமா? ஆயத்தமா? அல்லேலூயா. எப்போ சேர்வேன் என் வீட்டிலே, எப்போ சேர்வேனோ என் வீட்டில். எப்போ ஒன்று வருவதில்லை. எவ்வளவு பணங்களை சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தாலும், எவ்வளவு பொக்கிஷங்களை இந்த பூமியில சேர்த்து வைத்திருந்தாலும் ஒன்றும் கூட வருவதில்லை. ஹல்லேலூயா. நாம் அங்க போய் சேருவோம். யாரிடத்திலே? அதுதான் இயேசு சொன்னார், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுப்புங்க, எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து அனுப்புங்க. அந்த காலத்துல எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் வித்து கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள், கொடுத்தார்கள். தங்களுக்கு என்று அவர் சேர்த்து வைக்கவில்லை. அவன் தான் தப்பு பண்ணிட்டான், அனனியா சப்பீராள் குடும்பம். மற்றவங்க எல்லாம் கொடுத்தாங்க. கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். அவர் உங்களுக்கு நீங்கள் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு அவருக்கு தருவார். இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, தேவ பிள்ளைகளை கொடுத்து பாருங்க, உங்களை உங்க பிள்ளைகளை எவ்வளவு மேன்மையாக நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணும் கொடுத்து கொடுத்து உங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சு ஒண்ணும் பண்ணிக்கிட முடியாது. கர்த்தர் உங்கள் பிள்ளையை ஆசீர்வதித்து மேன்மையாக நடத்து. நீங்க சில குடும்பங்கள்ல வைத்த கட்டி வாய கட்டி எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் பையனுக்கு பையனுக்குன்னு சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பையன் குடிகாரனா மாறி அவன் குடிச்சு குடிச்சு அந்த தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அத்தனை பொருட்களையும் அத்தனை சொத்து சுகங்களையும் அவன் அழித்து போடுகிறான். எவ்வளோ பரிதாபம் இல்லையா? எவ்வளோ பரிதாபம். இன்னும் ஒருத்தன் நல்லா எனக்கு வயலெல்லாம் விளைஞ்சிச்சு, என்னை களஞ்சியத்தையெல்லாம் இடித்து பெருசாக கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கர்த்தர் கேட்டார், மதிகேடனே, இன்றைக்கு நீ மரித்து போனால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? யாருக்கு சொந்தமாகும் அதெல்லாம்? யாருக்கு சொந்தம்? ஆமென். தேவருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் இந்த தரிசனங்கள் உண்டாகட்டும், இந்த வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். கர்த்தர் ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில் உங்கள் குடும்பங்களிலே இந்த பாரங்களை தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கொடுக்குறீங்க இல்லைன்னு நான் சொல்லலை. என்றாலும் எவ்வளவு உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க உங்களை ஆவியானவர் ஏவுவாரானால் கொடுங்கள்.
அது பரலோகத்திலே பொக்கிஷமாக இருக்கும். இனி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்காக கொடுங்கள். பயமா இருக்கா? பயப்படாதங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உங்களுடைய இருதயத்தில் நினைச்சு கை வச்சு ஜோமனுங்க. என் பிள்ளைங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக போகட்டும் ஆண்டவரேன். அவனுக்கும் ஊழியத்தை பற்றி சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கும் ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய ஊழியத்துக்காக அது இது பொக்கிஷமாக அதை பரலோகத்திலே உங்களுடைய கணக்கில் வைக்கப்படும், சேர்க்கப்படும். ஆமென், ஹலலூயா. இது நித்தியமான வீடு. எப்படிப்பட்ட வீடு? நித்தியம். நாம் எவ்வளவு கோடி கோடி செலவு பண்ணி கட்டி வச்சுருந்தாலும், அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாலும் இது அழிஞ்சு போகும். நித்தியம் அல்ல. நான் பரலோகத்தில் நமக்கு நித்திய வீடை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு எல்லாருக்கும் வேண்டும். அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சோமன்லாமா? ஹலலூயா. இந்த பரம வாசஸ்தலத்துக்காக நம்முடைய இருதயம் ஏங்கி தவிக்கட்டும். ஹலலூயா. தேவ தூதர்களைப் போல மாற்றப்படுவோம். இயேசு போல நாம் மாற்றப்படுவோம். ஹலலூயா, ஹலலூயா. பரலோகத்திலே சேரும் நேரம் பாக்கியமான நேரம். ஹலலூயா. யார் யாருக்கெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியுமோ, முழங்கால் படியிட்டு கர்த்தர் முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹலலூயா. நம்முடைய குறைகளிலிருந்து விடுதலை ஆகும். என் வீடு, என் வீடு, அதிலே உத்தம இருதயத்தோடு இருப்போம். அப்படியானால் ஜப வீட்டிலே அவர் கொண்டு வந்து, என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர் மகிழ பண்ணுவார். ஹலலூயா. அனனியா சப்பீராள் உத்தமத்தை விட்டு விலகி விட்டார்கள். தேவனுடைய வீட்டில் வந்து செத்து மடிந்தார்கள். அப்படிப்பட்ட சாவு, ஆத்துமாவிலே மரணம் யாருக்கு நேரிடவே கூடாது. ஒருவேளை நாம் சரீர பிரகாரமாக மரணம் இல்லாமல் இருக்கலாம். ஆத்துமா செத்து கிடக்கிறது. தேவனோடு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ரட்சிப்பின் மகிழ்ச்சியில் ரட்சிப்பிலே கழிகூற முடியவில்லை. ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க முடியவில்லை. ஆவியிலே கழிகூற முடியவில்லை. அபிஷேகம் பெற்ற நாட்களில் இருந்த சந்தோஷம் எங்கே? மகிழ்ச்சி எங்கே? ஆறுதல் எங்கே? நிம்மதி எங்கே? ஹல்லேலூயா. எல்லாம் தொலைந்து போய்விட்டது. எல்லாம் செத்து கிடக்கிறது. உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளை உயிர் பெறுவோம், உயிர்ப்படுவோம், பெறுவோம். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தர் மகிழ பண்ணுவார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கம்பீரமாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உதடுகளை திறந்து சத்தமாக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தயவாக கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பரலோகத்தின் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் எக்கால சத்தம் போன்ற சத்தம், சத்தத்தோடு கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். பெருவெள்ள இளைச்சலை போல தேவனை துதிக்கிற சத்தம் பரலோகத்திலே உண்டு. ஹல்லேலூயா. இங்கே நமக்கு சத்தம் எழும்பவில்லை, ஆனால் பரலோகத்திலே போய் எப்படி சத்தமாய் துதிக்க முடியும்? நித்திய வீட்டிற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்திலே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய வீட்டிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கைவேலை இல்லாத நித்திய வீடு. ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். ஹோலி டைனிங் க்ளோஸ் ஐனி லிட்டர் அபௌட் ஐ டினிஸ் ஸ்ப்ரே மீ கோசி லஷம் அலைடினோ லிட்டர் கோசி நா ஸ்ப்ரே லபோ மினாசியா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. இந்த பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக பரிசுத்தவான்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. சகோதரிகளே, நாம் எதற்காக காத்து
பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உடைய உள்ளத்திலே இருதயத்தின் ஆழத்திலே என்ன எண்ணத்தோடு இருக்கிறோம்? ஆமென். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின கைவேலையல்லாத இந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக நம்முடைய உள்ளம் காத்து கொண்டிருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யேஸ் ராஜாமுக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற வீட்டிற்காக நித்திய ராஜ்யத்திற்காக நாங்கள் எப்போது காத்து கொண்டிருக்க கதை கிருபை தாரமப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குறைகளை உருவசி கூட கழுவி சுத்தம் பண்ணி ஆண்டவரே இந்த மகிமையான ராஜ்யத்துக்கென்று நித்திய வீட்டிற்கென்று நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க ஜீவிக்க அந்த எதிர்பார்ப்போடு அந்த தரிசனத்தோடு அந்த நல் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண கிருபை தார். அதற்காகவே தானே எங்களுடைய வீட்டு நீர் எங்களுக்கு தந்த இந்த பூ உலகத்தில் தந்த வீட்டிலே உத்தமத்தோடு நடக்க வேண்டிய ஆண்டவர் நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. ஆகையினாலே இந்த மகிமையின் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக நீர் இந்த பூமியிலே தந்த வீட்டிலே உத்தமத்தோடு ஜீவிக்கவும் உம்முடைய ஆலயமாகிய ஜெப வீட்டிலே மகிழ்ந்து கம்பீரிக்கவும் அதை விட்டு விடாதபடிக்கு அந்த வீட்டிலே நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கவும் மகிமையின் நாளுக்கு என்று நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நம்பிக்கையோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தர்மியான பெண்கள் ஆராதனை கிருபையா எங்களுக்கு தந்தபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில பங்கெடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆரம்பம் முதல் கடைசி நேரம் வரைக்கும் இந்த கரம் எங்களோடு கூட இருந்தபடினா ஸ்தோத்திரம். நீர் வைத்திருக்கிற இந்த மகிமையான பங்குக்காக ஸ்தோத்திரம். உன்னதமான அந்த நித்திய வீட்டிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அசையாத ராஜ்யத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைவேலையில்லாத வீட்டிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சீக்கிரமாக எங்களை அந்த வீட்டிலே கொண்டு போய் சேர்க்க வரப்போகிறீர் ஆண்டவரே. ஆகையினாலே இந்த பூமியிலே நீர் எங்களுக்கு தந்த வீட்டிலே உத்தமத்தோடு நடந்து கொள்ள கிருபைதார். குறை குற்றங்களை விட்டு நீங்கி சுத்தமடைந்து பரிசுத்தமடைந்து அந்த மகிமைக்கென்று நாங்கள் எப்போது வந்து சேருவோம் என்ற ஏக்கத்தோடு இருக்க நீ கிருபைதார். உடைய ஜப வீட்டிலே வந்து நாங்கள் மகிழ்ந்து கழிகூற பண்ணும் ஆண்டவரே. ஆவியிலே நிறைந்து எங்களை கழிகூர்ந்து மகிழ பண்ணுவீராக. சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாக உடைய ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆவியான ஒரு கிரியை செய்யும். உடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போதும் உடைய பாதுகாவலை தாரும். வியாதி கஷ்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் வியாதியோடு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கும் நல்ல சுகத்தை தேவன் தந்து விடும்படி ஆஜபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்கிற கர்த்தர் அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்களில் இருக்கிற பிள்ளைகளையும் விடுதலையாக்கும். சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய அன்பிலே கழிகூற கர்த்தருடைய அன்பிலே நிறைந்திருக்க கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே இந்த பொறுமையாக இந்த பாடுகளை சகித்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கைவேலையில்லாத நித்திய ராஜ்யத்துக்காகவும் ஆயத்தம் பண்ணுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.